நம்ம ஸ்டிங்ஃப்ளையோட ஹோம் வேர்டு தான் லிபிட் ஆப் டேரா. இந்த லிபிட் ஆப் டேரால டெரா அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கிரகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுமே நிலத்தையும் தாவரங்களையும் நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதனால இந்த கிரகத்துக்கு லிபிடோப்டரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. லிபிடோப்டரால நம்ம ஸ்டிங்ஃப்ளை மட்டும் வாழ்றது கிடையாது, அதாவது லிபிடோப்டரான்ஸ் மட்டும் வாழ்றது கிடையாது. அந்த கிரகத்தில் தான் பக்லி சார்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயிரினமும் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஏலியனோட ஹோம் வேர்ல்டுமே வந்து லிபிடோப்டரா தான். இந்த கிரகத்தில் லிபிடோப்டரான்ஸோட வேலையை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தாவரங்களுக்கிடையே வாழ்ந்து தாவரங்களை பராமரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவரங்களை பராமரித்து இந்த தாவரத்தின் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் இருக்குல்ல, காய் கனின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பூச்சிக்கொல்லிகளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்டிங்ஃப்ளைஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகத்தில் செயல்பட்டுருக்காங்க. இந்த தாவரங்களை பராமரிக்கிறதுக்கு இந்த செடிகள்லாம் வந்து எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிபிடோப்டரான்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பூச்சிக்கொல்லியாக செயல்பட்டு இந்த தாவரங்களை வந்து பராமரித்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.